எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் அன்றைக்கி கேசரி முக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். கேசரி முக்கோட கீழ்ப்பகுதி கீழ்ப்பாகம் செய்ய தேவையான பொருட்கள்: 350 கிராம் பூலூட்டு அரிசி, நான் 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன், கழுவி ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் பால் 100 ml, கிட்டி தேங்காய் பால் 100 ml, 300 ml தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியாக தான் வைக்கணும் இந்த அரிசிக்கு. டவுன் பண்ணால் ரெண்டெல்லாம் இப்படி முடிஞ்சுக்குங்க. உப்பு நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். இந்த பேனில் இப்போ நம்ம இந்த பூலூட்டு அரிசியை சேர்த்துடலாம். இந்த அரிசியோட 400 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நான் கலந்துட்டேன். இப்போ இதோட டவுன் பண்ண நிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அமுக்கி விட்டுட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஸ்டீம் பண்ணணும். பூலூட்டு அரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். டவுன் பண்ண நிலையை எடுத்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இந்த பேனில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் எல்லா பக்கமும். இப்போ நம்ம இதில் வெந்த பூலூட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் அமுத்தி விட்டு லெவல் பண்ணிக்கலாம். கேக் பாலிஷ் இருக்கு, இதை வச்சு நான் நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன். சந்து இல்லாமல் நல்லா அமுத்தி விட்டுருங்க. கொசரி முக்கோட கீழ்ப்பகுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கொசரி முக்கை மேல் பகுதி செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் கோதுமை மாவு, 150 கிராம் சீனி, கெட்டிப்பால் கெட்டி தேங்காய் பால் 300 ml, பண்டன் ஜூஸ் 150 ml. எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்த்துக்குங்க. டவுன் பண்ண ஜூஸைய முதல்ல நம்ம டவுன் பண்ண சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10-12 இலை இருக்கும். எல்லாம் எடுத்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம 150 ml தான் நமக்கு ஜூஸ் தேவைப்படுது, பண்டன் ஜூஸ். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விடுறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பண்டன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 4 முட்டை, உப்பு தேவைக்கேற்ப ஒரு பேனில் 4 முட்டை, சீனி, கோதுமை மாவு இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே தேங்காய் பால் டவுன் பண்ண ஜூஸ் இரண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு ஏற்றணும். சூடு ஏற்றினா மட்டும் போதும். இதை இப்போ சூடு பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான், கொஞ்சம் பச்சை கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், சேர்க்குறதுனா சேர்க்கலாம், சேர்க்காட்டியும் பரவாயில்ல. அடி விடாமல் கிண்டணும். ஆனால் சூடு ஏறினதும் போதும், சூடு ஏறினதும் எடுத்துடலாம். இப்போ
இப்போ ரெடி ஆயிருச்சு, சூடு நல்லா ஏறிடுச்சு. இப்போ நம்ம அதை புளூட் அரிசி மேலே சேர்த்துடலாம். பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக் எடுத்து மேலால் அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடுவோம். அப்போ தான் ஸ்டீமரில் தண்ணி வந்து அதில் ஊற்றாது. அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணால் மேலே உள்ள லேயரு குழி இல்லாமல் அழகாக கிடைக்கும் நமக்கு. இதை இப்போ ஹாஃப் அன் அவர் ஸ்டீம் பண்ணிக்கலாம். திருப்பி கொல்சரி முக்கம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெட்ட முடியும். வெட்டுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். பிளாஸ்டிக் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா எண்ணெய் தடவிட்டு ரொம்ப பக்குவமாக மதுவாக வெட்டணும், இல்லைன்னா மேலே உள்ள பகுதி டேமேஜ் ஆகிரும். மேல் பகுதி சூடு பண்ணும்போது கரெக்டான பக்குவமாக சூடு பண்ணணும். என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி சீஜில் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். தண்ணியாக சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா வேக ரொம்ப மேபி ஒரு 1-2 hours கூட ஆகும் வேகிறதுக்கு. அப்போ இது நல்லா ஆற வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சரி மூக்க வெட்டி அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இஸ்லாமா சூப்பர்.